இன்னும் நமக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் இன்னும் நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற விதத்தில் இன்னொரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாரு. அவர் தான் டிம் பெர்னர்ஸ்லி அப்படின்றவர் தான் தி வேர்ல்டு வைல்டு வெப், அதாவது WWW அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. இவர் இந்த விஷயத்தை, இந்த வேர்ல்டு வைல்டு வெப் இதை உருவாக்கினது நிமித்தமாக தான் வெப்சைட்டானது ஸ்டார்ட் ஆகுது. உதாரணத்துக்கு யாகு அப்படின்றத 1994 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அமேசான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது 1995 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈபே அது 1995 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கூகுள் 1998 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு ஒரு விஷயமாக கண்டுபிடிச்சி, ஸோ இந்த இன்டர்நெட்டை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும் இந்த இன்டர்நெட்டை ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஆகவும் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி தான் படிப்படியாக ஒரு ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணி இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியாவில் எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் 1995 விதேஷ்